அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்ஹெச்ஆர்சி, டிஎன்டெட் மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு உள்ள ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டென்ட் பார்த்துட்ருந்தோம். வர நவம்பரில் பிஜிடிஆர்பி எக்ஸாமும் டிசம்பர் டு ஜனவரியில் சிடெட் எக்ஸாமும் இருக்கிறதுனால அதுக்கு உண்டான சைக்காலஜி கண்டென்ட்டை இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இதை வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். பிரின்சிபிள்ஸ்னால் இதுபடி தான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. டெவலப்மெண்ட் இப்படி தான் நடக்கும்னு 11 விஷயங்கள் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கும்போது அதை வந்து அந்த விஷயத்தோட இயல்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் பிரின்சிபிள்ஸை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம்னு. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பிரின்சிபிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், பிரின்சிபிள் ஆஃப் கண்டினியூட்டி. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்க ஒரு விஷயம். இதை தான் ஃப்ரம் ஊம் டு டூம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கருவறையிலேருந்து கல்லறை வரைக்கும் தொடரும் அப்படின்னு. நெவர் சீசஸ் அப்படின்னா என்றைக்குமே வந்து நிற்காது அப்படின்றது. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட பாடி, மைண்ட், அப்புறம் பர்சனாலிட்டி, இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படின்றது தான். செகண்ட் ஒன், ரேட் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து நாட் ஸ்டெடி ஆர் யூனிஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே மாதிரி இருக்காதுன்னு. இந்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த ஒரு சைல்டுஹுட் வரைக்கும் நல்லா எல்லா விதத்துலேயும் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து அந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். ஒன்ஸ் அடலசன்ட் ஏஜ் வந்தவுடனே ஒரு சடன் ரைஸ் இன் ஹைட் அண்ட் வெயிட்லாம் இருக்கும். வாய்ஸ்லாம் கூட மாறிடும். அவங்களோட எமோஷனல் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்டில் எல்லாமுமே வந்து வித்தியாசம் இருக்கும். அடலசன்ட் ஏஜ் முடிஞ்சு அடல்ட்ஹுட்குள்ளே போகும்போது திரும்ப இந்த க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். நம்ம கூட போன வீடியோவில் பார்த்தோம்ல, இந்த மாதிரி சாகிற வரைக்கும் நம்ம ஹைட்டெல்லாம் வளர்ந்துக்கிட்டே இருக்காது, அப்படியே நின்றுடும் அப்படின்னு. இந்த மாதிரி தான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரே அடியாக வளர்றதோ இல்லை ஒரே அடியாக டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதோன்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்களோட, அதாவது யூனிஃபார்மிட்டியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ். உலகத்தில் யாருமே வந்து சேம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டானவங்க தான், யூனிக்கானவங்க தான். ஸோ அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டும் அந்த மாதிரி தான், டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான். ஒவ்வொரு குழந்தையும் தனக்கேற்ற மாதிரியும் தனித்துவமான முறையிலையும் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், யூனிஃபார்மிட்டி ஆஃப் பேட்டர்ன். இதை வந்து ரேட் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம்ன்ற பாயிண்ட்டோட குழப்பிக்க வேணாம். போன பாயிண்டில் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி வளருவாங்கன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பாயிண்டில் ஒரே அடியாக க்ரோத்தோ இல்லை ஒரே அடியாக க்ரோத் இல்லாமையோ இருக்கிற மாதிரி ஸ்டெடினஸ் இருக்காது அப்படின்றத பார்த்தோம். இந்த யூனிஃபார்மிட்டி ஆஃப் பேட்டர்னில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் அப்படி இல்லைனா ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்னில் தான் எல்லாருமே வளர்கிறாங்க ஒரு ஸ்பீஷீஸில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கை காலுக்கு உண்டான டெவலப்மெண்ட் தான் மோட்டார் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை எழுந்து நடக்கிற அந்த பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஊர்ந்து போவாங்க, அப்புறம் தவழ்ந்து போவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்கள்டையுமே வந்து சேமாக தான் இருக்குது. இதை தான் வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை ஒரு சீக்வன்ஸாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், டெவலப்மெண்ட் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சஸ். வளர்ச்சி அப்படிங்கிறது பொதுவானதுலேருந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்ற மாதிரி போகுது அப்படின்றது தான் இது. ரிசீட்ஸ் அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். அதாவது ஜென்ரல் ஆக்டிவிட்டி வந்து ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டிக்கு முன்னாடியே நடக்குது அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கை குழந்தைங்க அழும்போது பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் ஆட்டி உடம்பு ஃபுல்லாக அசைச்சு தான் அழுவாங்க. வளர வளர பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறைஞ்சி போய் கண்ணிலேருந்து தண்ணி வர்றது அப்படின்றது மட்டும் நடக்கும். இதே மாதிரி லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்குறாங்க. அந்த குறிப்பிட்ட ஒரு வயசில் யாரை பார்த்தாலுமே அந்த பெரியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா அம்மா அப்பான்னு கூப்பிடுறதுன்ற மாதிரி இருப்பாங்க. அப்புறம்தான் போக போக அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அம்மான்றவங்க ஒருத்தவங்க தான், அப்பான்றவங்க ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி. இது மூலமாக ஜென்ரல் ஆக்டிவிட்டியிலேருந்து ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டிக்கு க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் இன்டக்ரேஷன். இன்டக்ரேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு. நம்ம போன பாயிண்டில் தான் பார்த்தோம் எப்படி ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு. இனிஷியல் ஸ்டேஜஸில் அப்படி இருக்கிறது, போக போக என்ன ஆகுது அப்படின்னா லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ரல் அண்டு ஸ்பெசிஃபிக் ரெஸ்பான்சஸ், ஜென்ரல் மூமெண்ட் அண்ட் பார்ட் மூமெண்ட்ஸ், ஹோல் பார்ட், இந்த மாதிரியான எல்லாமே வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஜென்ரல் அண்ட் ஸ்பெசிஃபிக் விஷயங்கள்லாம் ஒருங்கிணையும் போது தான் ஒரு குழந்தையோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். குப்புசுவாமி அப்படிங்கிற இந்தியன் சைக்காலஜி ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் எ மூவ்மெண்ட் ஃப்ரம்
ஹோல் டு பார்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் த பார்ட்ஸ் டு த ஹோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் முழுமையிலேருந்து பகுதியை நோக்கி போகுது, அதே மாதிரி பகுதியிலேருந்து முழுமையை நோக்கியும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நம்ம போன வீடியோலேயே வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது டைமென்ஷன்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்துருந்தோம். அதாவது ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், லாங்குவேஜ் இந்த மாதிரி இன்னும் நிறையா இருந்தது. இது ஒன்று இன்டர் ரிலேட்டட் அண்ட் இன்டர் டிபெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது அப்படின்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம், ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் க்ரோத் ஒழுங்காக இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் ஒழுங்காக இல்லாததுனால மற்றவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அப்படி இருக்கும்போது சோஷியல் டெவலப்மெண்ட் வந்து அப்போ அஃபெக்ட் ஆகும். இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுறது இன்டைரக்டாக எமோஷனல் டெவலப்மெண்ட்லேயும் வந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கலாம். இப்படி தான் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட், டெவலப்மெண்ட் இஸ் ப்ரெடிக்டபிள். ப்ரெடிக்ஷன்னா யூகிச்சு ஒரு விஷயத்தை சொல்கிறது. நம்ம ஏற்கனவே வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதுன்னு பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ண முடியும். இப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியறதுனால தான் இந்த வயசில் குழந்தைங்க பேசுவாங்க, இந்த வயசில் நடப்பாங்கன்னெலாம் நம்ம ஆல்ரெடி சில விஷயங்களை வந்து அப்ராக்சிமேட்டாக யூகிச்சு வச்சுருக்கோம். ஒரு குழந்தையோட அப்போதைய மென்டல் எபிலிட்டி மூலமாக ஃப்யூச்சரில் அவங்களோட மென்டல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கூட நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்டல் டைரக்ஷன். டெவலப்மெண்ட் எந்த டைரக்ஷனில் நடக்குது அப்படின்னு சொல்கிற பாயிண்ட் இது. குப்புசுவாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது செஃபாலிக் கார்டலாகவும் இருக்குது, ப்ராக்சிமோ டிஸ்டல் அப்படிங்கிற டைரக்ஷன்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். தலையிலேருந்து பாதம் அப்படிங்கிறது தான் செஃபாலிக் கார்டல் அப்படிங்கிற டைரக்ஷன். ஒரு குழந்தை முதல்ல தலையையும் அதுக்கப்புறம் கைகளையும் கடைசியாக கால்களையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்து தான் எழுந்து நிற்கிறாங்க. மையத்திலேருந்து ஆரம்பித்து பிற பகுதிகள் நோக்கி போகிறது அப்படிங்கிறது ப்ராக்சிமோ டிஸ்டல். இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கை விரல்களுக்கு உண்டான கண்ட்ரோல் நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிடுறதில்ல. முதல்ல ஆர்ம்ஸுக்கும் அதுக்கப்புறம் கை முட்டிக்கு கீழே இருக்கிற பகுதிக்கும் லாஸ்ட்டாக தான் வந்து விரலுக்கும் கண்ட்ரோல் கிடைக்கிது. இப்படி சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதியிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் போகிறது தான் ப்ராக்சிமோ டிஸ்டல். இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, கை விரலை அசைக்கிறது அப்படிங்கிறது நுணுக்கமான செயல். வளர்ச்சியோட ஆரம்ப கட்டத்தில் தசைகள் வந்து எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ, ரொம்ப முக்கியமான தசைகளோ அதில் தான் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் கிடைக்கிது. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்மால் மசில்ஸை நோக்கி அந்த டெவலப்மெண்ட் போகுது. அடுத்த பாயிண்ட், டெவலப்மெண்ட் இஸ் ஸ்பைரல் அண்ட் நாட் லீனியர். டெவலப்மெண்ட் வந்து நேர்கோட்டில் பயணிக்காமல் சுழல் வடிவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டெடினஸ் இருக்காது, யூனிஃபார்மிட்டி இருக்காதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் தொடர்ந்து வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுன்ற மாதிரி இல்லாமல் ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இன்னும் முன்னேறி போகிறாங்க, இன்னும் கொஞ்சம் க்ரோத் கிடைக்கிது. கொஞ்சம் பின்வாங்கிட்டு திரும்ப வந்து டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பாயிண்ட்லேருந்து டெவலப்மெண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க, ஒரு வழியில் அட்வான்ஸ் ஆகி போயிட்டே இருக்காங்க. தன்னோட நிலையை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து முன்னேறி போகிறாங்க. இப்படி முன்னும் பின்னுமா டெவலப்மெண்ட் இருக்குது, அதே சமயத்தில் வந்து மேல் நோக்கி போய்கிட்டும் இருக்காங்க. அந்த காரணத்தினால தான் ஸ்பைரல் அப்படின்ட்டு டெவலப்மெண்ட்டை சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இஸ் அ ஜாயிண்ட் ப்ராடக்ட் ஆஃப் போத் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். ஒரு இண்டிவிஜுவலுக்கு பரம்பரையாக சில விஷயங்கள் கிடைக்கிறதுண்டு, அவங்க வாழ்கிற சூழலுக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் கிடைக்கிறதுண்டு. இதை தான் நேச்சர் நர்ச்சர்னு சொல்லுவாங்கன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த வகையில் ஒரு குழந்தையோட வளர்ச்சியில் ஹெரிடிட்டி என்விரான்மெண்ட் அதாவது பரம்பரை சார்ந்த விஷயங்களும் சரி, அவங்க என்ன மாதிரியான சூழலில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறதும் சரி, ரெண்டுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நேரடியாகவும் இருக்கலாம், இல்லைனா மறைமுகமாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட்டோட தாக்கம் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். சிடெட், டெட், பிஜிடிஆர்பி எல்லாத்துலேயுமே இது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் சிடெட், டெட் அண்ட் பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸும் பார்க்கலாம். You stay curious, learn happily with me. Thank you.